இல்லையா விஷயத்தை நான் சொல்றேன் நீ சொல்றியா எங்க சொல்ற ஆங்கற ரெண்டு வார்த்தை ஒழுங்கா பேசறதுக்குள்ள ரெண்டு நாள் ஆகுதே சசாமரு நான் சொல்றேன் அம்மா 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 ஒரு குறி சொல்ற பொண்ணு வந்திருக்குது பொண்ணு சின்ன பொண்ணு தான் ஆனா சொல்லு ரொம்ப சுத்தம் उपारेपारेपारेपार திருமணம் என்று நடந்து விட்டால் நான் உங்களை விட்டு பிரிந்து போய் விட வேண்டுமே அது எப்படி முடியும் வள்ளி வாழ்ற இடத்துல எல்லாம் இந்த கிள்ளி சேவகம் பாப்பான் கிள்ளி மட்டுமா நீயுமா வள்ளியும் அங்க தான் இருப்பான் சரி உங்கள் ஆசையை கெடுப்பானே புரி சொல்பவளை வர சொல்லுங்க என் எதிர்காலத்தை பார்த்து விடுகிறேன் இதோ நான் என்ன என்ன கூப்பிடுறியா ஆமா வேண்டாம் நீ கூப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும் நான் கூப்பிடுறேன் அம்மா புரி வாங்க मुकालमुम இந்த பொண்ணு நல்லா பேசுது இல்ல யார் பேசுறத பார்த்தாலும் பொறாமையா இருக்குல்ல வாய தரக்காத இந்த ஜென்மம் பூரா நீ இப்படி தான் பேசாம இருங்க எங்க என் கை பார்த்து சார் அப்பனே பழனி ஆண்டவா சண்முகம் வேலாயுதம் தண்டாயுத பாணி ஆறுமுகா குஹா செந்தில் வேலா சரவணபவா ஞான பண்டிதா கார்த்திகேயா கதிர்காமத்தோனே கந்தையா சுப்பிரமணியம் வடிவேலா என் வாக்கிலே வா வள்ளி வாயசைப்பதனால் என் உள்ளிருந்து பேசுவதெல்லாம் குமரன் புரிந்ததா அடேங்க அப்பா பொண்ணுக்கு மூச்சு நல்லா நிக்குது ஒரே சமயத்துல எத்தனை சாமிய கூப்பிடுது அத்தனை சாமியும் என் அப்பன் கந்தசாமியே பாத்தியா ஓடற சரி புரி சொல்லட்டுமா பஞ்சி நல்லா சொல் நல்ல அதான் வரலியே அப்புறம் ஏன் வற்புறுத்துற வெள்ளி மலை பொதிகை மலை வேடர் மலை காடர் மலை எங்கள் மலை அம்மே மேலன் விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே வெள்ளி மலை பொதிகை மலை எங்கள் மலை அம்மே எங்கள் மலை அம்மே மேலன் விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே மேலன் விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே உள்ளபடி குறியுரைக்கும் மலைப்புறத்தி அம்மே குறத்தி அம்மே இன்று உள்ளதை நான் எடுத்து உனக்குறைப்பேன் அம்மே இன்று உள்ளதை நான் எடுத்து உனக்குறைப்பேன் அம்மே மனப்புறவன் தீனை புனக்கிளியே ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய் நம்பி மன்னன் மகள் என வளர்ந்தாய் மனப்புறவன் தீனை புனக்கிளியே ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய் நம்பி மன்னன் மகள் என வளர்ந்தாய் வஞ்சி மனத்தினிலும் மஞ்சள் முகத்தினிலும் நல்ல மயில் தவழ்ந்திட மலர்ந்தாய் ஒரு மாய நிலாவென எழுந்தாய் அரசன் உரைப்படி திணைப்புனம் காத்திட அழகு சிலையென நின்றாய் அரசன் உரைப்படி திணைப்புனம் காத்திட அழகு சிலையென நின்றாய் அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய் அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய் அந்த நாரத மாமுனி தான் வருவார் வள்ளி நாயகி நீ அவன் தாள் பணிவாய் ஆண்டியொரு சந்நியாசி
உங்களுக்கு திருமணம் பேச வருவார் வேண்டுமென்றே நீ கோபம் கொண்டு விருப்பமில்லை என்று நடித்திடுவாய் நாரதனும் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வான் நாரதனும் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வான் அது நடக்காது நாரதரே நான் தினம் கன்னி என்று மறுத்துரைப்பாய் அது நடக்காது வண்ணமுகம் கொண்டு வில்லொன்று கை கொண்டு மானை துரத்திடும் வேடன் கண்கள் மான் உன்னையே வந்து நாடும் வண்ணமுகம் கொண்டு வில்லொன்று கை கொண்டு மானை துரத்திடும் வேடன் கண்கள் மான் உன்னையே வந்து நாடும் அடி இம்மானூர் பெண் மான் மகள் அம்மான் மகள் என் மானன பள்ளி என்று உன்னை அழைப்பான் பல வம்புகள் பேசிய மறைவான் தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான் அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்க இடம் தருவாய் தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான் அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்க இடம் தருவாய் பசி எடுக்குது தேனும் தினையும் பருக வேண்டும் என்பான் பசி எடுக்குது தேனும் தினையும் பருக வேண்டும் நீ பருக தந்தால் நீ பருக தந்தால் தாகம் தீர்ந்து மோகம் வந்தது என்பான் நீ பருக தந்தால் தாகம் தீர்ந்து மோகம் வந்தது என்பான் கரத்தை பிடிக்கும் பழுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பான் அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பாய் கரத்தை பிடிக்கும் பழுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பாய் அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பாய் அணைத்தவுடன் முதுமை மாறி அழகு வேலன் வருவான் நீ நினைத்த வண்ணம் மாலை சூடி மனைவியாக பெறுவான் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் தேவி அழைக்கிறீர்களாமே வீரபாகு உங்கள் வேலவரின் செய்கையை பார்த்தீர்களா என்ன தேவி எங்கள் வேலவர் என்று தனியாக பிரித்து பேசுகிறீர்கள் காரணத்தோடு தான் பேசுகிறேன் என்ன காரணம் உங்கள் தலைவர் இருக்கிறாரே உங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடாதா சரி எங்கள் தலைவர் அவர் தணிகை மலையில் இருக்கிறேன் தணிகை மலையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய நாடகத்தையே நடத்திருக்கிறார் நாடகமா அதென்ன உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா உண்மையாக அடே அப்பா வேடம் புனைவதில் நீங்கள் அனைவரும் மிகவும் கட்டிக்காரர்கள் அண்ணன் தம்பி இருவரும் அழகாக நடிக்கிறீர்கள் அப்பன் ஈசனை கூத்தாடி அவன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா நினைக்க நினைக்க என் மனம் வேதனையாக இருக்கிறது விஷயத்தை சொல்லுங்கள் தேவி வேலவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேடுவ பெண்ணை மணந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார் இது தெரியாத உங்களுக்கு அதுவா தேவி உலகில் இம்மை மறுமை இரவு பகல் பாவம் புண்ணியம் பொய் மெய் இப்படி அனைத்தையுமே இரண்டாக பிரித்து வைத்திருப்பதை போல் கற்பு மனம் களவு மனம் என்று திருமணத்தையும் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் அதற்காக முன்னோர் வகுத்த வழிக்கு உயர்வு தர வேண்டும் என்று முடிவு கட்டி தாய் தந்தையர் சொல்படி கற்பு மனத்தால் தங்களையும் காதலித்து காந்தர்வ மன முறைப்படி கடவு மனத்தால் வள்ளியையும் திருமணம் செய்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் இந்த விவரம் ஈசனுக்கு தெரிந்தால் எவ்வளவு வேதனைப்படுவார் தேவி ஈசனே அன்னை பராசக்திக்கு தெரியாமல் மற்றொரு மங்கையாம் கங்கையை மறைத்து வைத்திருப்பதாக கேள்வி கேள்வி ஓஹோ இது பரம்பரை பரம்பரையாக வந்த பழக்கமோ வீரபாகு